படித்ததில் பிடித்தது. என்னப்படிதான் வாழ்வு? ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் நாள்தோறும் ஊர் எல்லையிலிருந்து காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் படுத்தான். அந்த மரமானது நினைப்பதெல்லாம் கொடுக்கும் மந்திர மரமாகும். இது அவனுக்கு தெரியாதல்லவா? என்ன நடக்குது என்று பார்க்கலாம். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அப்பொழுது தெந்தல் காற்று சில் என்று வீசியது. அது அவனுக்கு சுகமாக இருந்தது. இம்மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சமெத்தை இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சுமெத்தையும் வந்து சேர்ந்தது. விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. உடனே அவன் ஏறி படுத்து விட்டான். அப்பப்பா என்ன சுகம்! நாள் முழுவதும் கடினமாக உழைத்ததால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது. அந்த சமயத்தில் முதுகு கை கால் பிடித்து விட இளம் பெண் ஒருத்தி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் எண்ணினான். என்ன அதிசயம்! அடுத்த கணம் அங்கு ஒரு இளம் பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் மகிழ்ச்சி வேலத்தில் மகிழ்ந்தான். அவன் ஆச்சரியப்பட்டான். நினைப்பதெல்லாம் நடக்கின்றதே! இவ்வளவு சுகங்களே இருந்தும் வயிற்றுக்கு உணவில்லாமல் பத்னியாக இருக்கிறோமே. அப்பொழுது அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று எண்ணினான். மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவு வந்தது. பல வகை உணவுகள் வந்தன. விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார உண்டான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு உறக்கம் வந்தது. படுத்தான். படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் மனதில் திடீரென்று ஒரு பயம் தோன்றியது. நாம் காட்டில் தனியாக இருக்கிறோம் அல்லவா? இப்பொழுது ஒரு சிங்கம் ஒன்று நம் முன் வந்து நம்மை கொன்றுவிட்டால் என்னவாகும் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆஹா! மறுகணமே அவன் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றி அவனை கொன்றுவிட்டது. நீதி! நம் எண்ணப்படிதான் நம் வாழ்க்கையும் அமையும். நாம் உயர்ந்தவற்றை நல்லதையும் எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். இதுவே தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும். எனவே நாம் உயர்ந்தவற்றை நினைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையோட நீதி. உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.